ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு FFTG. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எனக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ். அப்கமிங்கில் வரப்போகிற நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி கேமில் வந்துருக்கக்கூடிய ஒரு சில ஈவெண்ட்ஸும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். நம்மளுக்கு வந்து ஹயோட்டோ கேரக்டரோட பண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரில் வந்து 1000 டைமண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறானுங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு 4 நாள் இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த ஈவெண்ட் வந்து முடிகிறதுக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து கிளைம் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ட்ரிக்கு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கைஸ். இந்த ஈவெண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து தெரியாமல் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருந்திருப்போம். இந்த ஈவெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை தான் நான் வந்து சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து இந்த ஹயோட்டோ பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படின்னா வந்து ஒரு லக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு லக்கான ஈவெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து ஹயோட்டோ பண்டில் வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு டெத்து பாக்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஏகே, அதோடய ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. இது வந்து பெர்மனண்ட்டாக இல்லை நம்மளுக்கு வந்து லூட் கிரேடு மட்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. நம்ம வந்து இப்போ வந்து ஹயோட்டோ பண்டில் தான் நம்ம வந்து நம்மளோட எய்ம் வந்து ஹயோட்டோ பண்டில் தான். இந்த ஹயோட்டோ பண்டில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹயோட்டோ பண்டில் நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து என்டர் ஆகிக்கணும். என்டர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சில இது வந்து கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து இந்த 1000 பாயிண்ட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹயோட்டோ பண்டில் வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம் கைஸ். இதை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம தான் நம்ம வந்து முட்டாள்தனம். இதை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சு நம்ம வந்து போட்டு அதை வந்து பூய் அடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், நம்மளுக்கு வந்து 610 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் கைஸ். நான் வந்து இது ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணேன். கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் நீங்கள் ஒரு மேட்ச் வந்து பூய் அடிச்சிருங்க கைஸ். பூய் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில். அதில் பூய் அடித்ததுக்கப்புறம் ரேம்பேஜ் மோடு, இப்போ நம்மளுக்கு வந்து ரேம்பேஜ் மோடு வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ரேம்பேஜ் மோடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரேங்க் மேட்ச். இந்த மூணு வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளில் வந்து 610 பாயிண்ட் வந்து கிடச்சிரும். மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 நாள் இருக்குது கைஸ். நம்ம வந்து 2 நாளில் நம்மளுக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போட்டுக்கறணும். கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒரு ரேம்பேஜ் மோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ரேங்க் மேட்ச். இது மூணும் நம்ம வந்து பண்ணால் போதும் கைஸ். நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹயோட்டோ பண்டில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஹயோட்டோ பண்டில் வந்து ஸ்டோரில் வந்து 1000 டைமண்டு நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இதை வந்து நம்ம வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். அதுக்கப்புறம் இது வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு இப்போ வந்து 610 பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து இப்போ இந்த டெத்து பாக்ஸ் இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த ஹயோட்டோ பண்டில் முடிச்சிருக்கிற இந்த 610 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிரும். நம்ம வந்து திரும்ப வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும் கைஸ். முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் நம்ம வந்து என்டர் ஆகணும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து முடிச்சு என்டர் ஆகிடாதீங்க கைஸ். அப்படி போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எடுத்த பாயிண்ட் எல்லாமே மைனஸ் ஆயிரும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட ஒரு இது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எலைட் பாஸ்க்கான ப்ரீ ஆர்டர். இந்த ப்ரீ ஆர்டரில் வந்து ரிவார்டு வந்து கொடுத்துருக்கானுங்க ஹையோ. இது கட்டானா ஸ்கின்னு. இது வந்து ஒரு ஒர்த்தான ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்த்து கிடையாது. ரொம்ப மொக்கையான ஸ்கின்னு தான் கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து இந்த கட்டான ஸ்கின்னே எனக்கு வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னாக கொடுத்துருந்துருக்கலாம். லெஜெண்டரி ஸ்கின்னு கூட இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு மொக்கையான ஒரு கட்டான ஸ்கின்னு தான் கொடுக்குறானுங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு டாப் அப் ஈவெண்டில் ஒரு கட்டான ஸ்கின் வந்துச்சு. அந்த கட்டான ஸ்கின் வந்து ரொம்ப ஒர்த்தான ஸ்கின்னு தான் அது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்த ஒரு இன்குபேட்டரோட கட்டான ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து இப்போ டாப் அப் ஈவெண்டில் வந்தது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 500 டைமண்ட் வந்து டாப் அப் ஈவெண்டில் கொடுத்தது வந்து ஒர்த்தானது தான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீ ஆர்டரில் கொடுத்த கட்டான ஸ்கின்னு ரொம்ப மொக்கையான ஸ்கின்னு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து ஒரு ப்ரீ ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். 1000 டைமண்டுக்கு வந்து இது வந்து ஒர்த்து கிடையாது. நீங்கள் வந்து பண்டில் எலைட் பண்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. 4 ஒரு சூப்பரான ஒரு தரமான அப்டேட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.
இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க கைஸ். வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. இந்த அப்டேட்லாம் என்னைக்கிடா வரப்போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான டேட்டும் கன்ஃபர்மேஷன் டேட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அந்த டேட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேம்ப்ளே, இந்த கேம்ப்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் கேம்ப்ளே தான். நம்மளும் வந்து அப்டேட்காக நம்ம வந்து ரேங்க்டு மேட்ச்லாம் போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து கிளாசிக் மேட்ச் போட்டது தான். இது வந்து நூபா தான் வரும், கன்ஃபார்மாக நூபா தான் வரும். கிளாசிக் மேட்ச்சில் நூபா தான் நான் வந்து அடிச்சிருப்பேன். பாருங்கள் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேம்ப்ளே பார்க்க வரல, நம்ம வந்து அப்டேட் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஓகே கைஸ், இதில் ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுது. என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டர் கேர்ள் அப்படின்ற ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுது கைஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து பண்டில் கிடையாது, ட்ரெஸ் பண்டில் கிடையாது. நம்மளுக்கு வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு புது கேரக்டர். இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜோசப் கேரக்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து A124 அந்த கேரக்டர் வந்துச்சு ஃபீமேல் கேரக்டரில். இப்போ நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் வரப்போகுது. இந்த கேரக்டரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எபிலிட்டி, எந்த எபிலிட்டியுமே நம்மளுக்கு வந்து தெரியலை. நம்மளுக்கு வந்து ஜோசப் கேரக்டர் இது ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொன்னானுங்க. நம்மளுக்கு வந்து எந்த எபிலிட்டியுமே நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து சொல்லலை. அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த கேரக்டரோட பவர் எல்லாமே. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டரோட பவர் எதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தெரியலை. நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து அதுக்கான அப்டேட் வந்தாலும் நம்மளுக்கு வந்து சொல்லிடலாங்க. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அந்த அப்டேட் வந்து தெரியலை. இது வந்து நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு புது கேரக்டர் கைஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு மேப் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன மேப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெசர்ட் மேப்பாக இருக்கிறதுக்கு வந்து கன்ஃபார்மாக சான்ஸ் இல்லை. இந்த டெசர்ட் மேப்பை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக வருது அப்படின்னு நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து டெசர்ட் மேப் வந்து வரப்போகிறதா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு மேப் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து இப்போது வந்து கிடச்சிருக்குது. இது என்ன மேப்பாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியவே இல்லை. மேப் மட்டும் நம்மளுக்கு வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு அப்கமிங்கில் ஒரு மேப் மட்டும் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இருக்கிற மேப் வந்து பெர்முடா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பர்கட்ரி. இந்த ரெண்டு மேப்பும் நம்மளுக்கு வந்து விளாண்டு விளாண்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து போராடிச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அப்கமிங்கில் ஒரு புது மேப் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட்டும் நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் கைஸ். இந்த எல்லா அப்டேட்டும் நான் வந்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட்லாம் நம்மளுக்கு என்றைக்கு வரப்போகுது அப்படின்ற டேட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த மேப் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஓகே தான். நம்மளுக்கு வந்து இந்த பெர்முடா, இந்த பர்கட்ரி, இந்த ரெண்டு மேப்பும் நம்மளுக்கு வந்து விளாண்டு விளாண்டு ரொம்ப போராடிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு புது மேப் கொடுத்தானுங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த மேப் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லாட். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கேரக்டர் ஸ்லாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மூணு ஸ்லாட் வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மூணு ஸ்லாட் தான். நம்மளுக்கு வந்து மூணு கேரக்டரோட பவர் வந்து நம்ம வந்து ஒரே கேரக்டரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டில் வந்து நாலு ஸ்லாட்டில் வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கான டேட்டை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து நாலு கேரக்டரோட பவர் வந்து ஒரே கேரக்டரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான். நம்மளுக்கு வந்து இப்போவே நம்மளுக்கு வந்து மூணு கேரக்டரோட பவரே நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து நாலாவது ஸ்லாட் கொண்டு வந்தானுங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலாவது ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாரோட கேரக்டரோட பவருமே பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்க போது நம்மளுக்கு வந்து நாலு ஸ்லாட் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச கடைசி அப்டேட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. இப்போ தான் நம்மளுக்கு வந்து சிபா அப்படின்ற ஒரு பெட்டு வந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு சிபா அப்படின்ற ஒரு டாக் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. இது வந்து ஒரு ஏலியன் அந்த மாதிரி ஒரு பெட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. இது வந்து சரியாக கன்ஃபார்மாக தெரில. இந்த பெட்டு தான் நம்மளுக்கு வருமா அப்படின்னா தெரில. இந்த பெட்டு வரும் அப்படின்ற சான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த பெட்டு தான் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னா கிடையாது. பெட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. எந்த பெட்டு வரும் அப்படின்னு வந்து தெரில கைஸ். ஓகே கைஸ், இதுதான் நம்மளுக்கு வந்து கிடச்ச அப்டேட்டு. இந்த அப்டேட்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு, இதெல்லாம் என்னைக்கிடா வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அது வந்து என் காதில் கேட்குது. இந்த அப்டேட்லாம் வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டேட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது என்ன டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகிற அக்டோபர் 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. 13-16 இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கானுங்க.
அவனுக்கு சொன்ன டேட்டு தான் கைஸ் இது. நம்மளுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்டேட் எல்லாமே வரப்போகுது. 13-16 இதுதான் கைஸ் நம்மளுக்கு வந்து வரப்போகிற அப்டேட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் நாங்கள் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை பை, சி யூ.